ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்கிறேன்டா வாடா அப்படின்னு சைட் அடிச்சு கூப்பிட்டாங்க. அவன் கொய்யால என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டதுக்கே பக்கத்தில் வட சொல்கிறேன் அப்படின்னா சொல்லி என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டதுக்கே எங்கள் பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி வாட்டி நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அவன் கொய்யால டே ஆல்ரெடி தம் பிரியாணி சாப்பிட்டு என் வயிற்றுலாம் கழிச்சு போச்சு ஏன்டா இப்போ திருப்பி எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீயே போய் செஞ்சு கூட அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி அவனே பார்த்தீங்கன்னா செய்ய ரெடி ஆகிட்டான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தம் பிரியாணி என்னது 10 நிமிஷம் செஞ்சிடலாமா? சரி வாங்க மங்களை செஞ்சு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிரியாணி செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், இது வர 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாமா? சரி என்ன கதைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது என்ன ரஜடே மாத்திரை மருந்து மாதிரி எதை கொடுத்துக்கிறீங்க, ஸ்பூன் வேறு கொடுத்துக்கிறீங்களா, எனக்கு கவரையடா பிச்சு தருவாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம 10 நிமிஷம் வேக வைக்கணுமா? சரி வாங்க இந்த பப்ளு என்னமோ பண்ணுறானே, என்னடா பண்ணுறான், ஓ தண்ணி வேக வைக்கிறானா யாருக்கும் தெரியுமா? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் மேட்ரு தெரிஞ்சால் காலி பண்ணிடுவாங்களே. சரி ஓகே ரைட்டு, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி சுடி வச்சுட்டேன். இப்போ சுட தண்ணியில் அப்படி ஐயோ சரியான கொதிக்குதே, இந்த சுட தண்ணி எடுத்து லொபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊற்ற போகிறான் மக்களே. ஓகே ஊற்றியாச்சு, என்ன வருது ஐயோ மேலே வருது, ஐயோ கைஸ் ஐயோ மேலே வருது கைஸ், ஐயோ மூடிப்பட்டு மூணுமா, ஐயோ வாங்க ஐயோ இதுக்கே சூடு அதில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இது எப்படி மூடியாச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது 10 நிமிஷம் தானே, ஓகே இருக்கா 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே மக்களே இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். ஸோ எடுத்து பார்த்து இதை ஆட்டி பார்த்தேன், உள்ளே வந்து அந்த அரிசி சத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, கொடை 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 கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது வேகவே இல்லைன்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் மேலேயே வெயிட் பண்ணோம், ஆனால் இன்னுமே வேகலை. அப்புறம் என்ன பண்ணோம், இன்னும் சுட தண்ணி வச்சு ஒரு சில்வர் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நேரம் ஃபுல்லாக வெந்துருச்சு மக்களே ஓகேங்களா. சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நானே பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு போய் பிரித்து போயிட்டேன். ஸோ பிரித்து பார்த்து என்னடா உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா தம் பிரியாணி தான் உண்மையாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டு டேஸ்ட் இல்லை அதோட ஸ்மெல்லு கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவரை கொட்டி பார்த்தா தெரியுது தீஞ்சு போன பிரியாணி. சரி இது அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு அப்பக்குன்னு ஒரு வாயை போட்டோம் பாருங்க. ஐயோ வயிறு கலக்குது மக்களே, 1 நிமிஷம் இருக்க போயிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா. ஓகே பாய்.